ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். எல்லாருக்கும் குட் மார்னிங். நாலஞ்சு நாளாச்சு வீடியோ போட்டு ஒன்னாரு குட் மார்னிங். இன்னைக்கு வீடியோ எடுத்தது யார் தெரியுமா? நம்ம செல்லக்குட்டி தான். லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ண போறேன்னா ராகி அடை. ஏமா பாமா, இது வேணாமா? பாரு, அவளுக்கு சாதம் தான் வேணுமா? இது அடை 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 சாப்பிடும்ல, பிடிக்கும்ல? பிடிக்கும். அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப சந்தோஷமா கொடுக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து எதிர்காலத்தை பத்தி தான் எல்லாருமே கவலைப்படுவாங்க. இதுல நானும் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த கவலை கொஞ்சமா மறந்துட்டே வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செல்லக்குட்டியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவ்வளவு மாறிக்கிட்டு வருது. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்லா அடா இப்ப மெல்லிசா சூப்பரா அப்படி தட்டி வாழையில இருந்தா போடலாம். வாழையில இல்ல, கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இத அப்படியே எடுத்து சூப்பரா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நடுவில் கொஞ்சம் ஊத்தினா இன்னும் சூப்பரா இருக்கும். வச்சுட்டு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் பண்ணலாம், சரியா? அப்புறமேட்டு வந்து இன்னைக்கு நித்யஸ்ரீ ஸ்கூலுக்குலாம் கிளம்பிட்டா. இது வர பாருங்க நித்யஸ்ரீ கிளம்பிட்டியா? பாத்தீங்கன்னா அவளே குளிச்சுட்டு அவளே அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டா. ஐடி கார்டு வேற கிடைச்சிருச்சு அவளுக்குல. எங்கம்மா இருந்தது அக்கே? இப்பெல்லாம் கேட்ட கேளுக்கு டான் டான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தோசை அது அடையை திருப்பி போடு. ஆஹா, கரண்டி எங்க அது இருக்கு? ஏடு தோசை கரண்டி எது? தோசை கரண்டி எதுமா? வெரி குட். திருப்பி போடு. இப்படி அடுப்பங்காரில் வச்சு சின்ன சின்ன ட்ரைனிங்லாம் கொடுக்கும்போது தான் அவளுக்கு வந்து ஏய்யா நல்ல மெமரி போவார். குழம்பு கரண்டியது, தோசை கரண்டியது, சாதத்து கரண்டியது, இப்படி ஒன்று ஒன்றா மெமரி ஆகிட்டே வருது. வேலை இருக்கா? பெருக்கணும், தட்டு அலம்பணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும். நம்ம ராகி அடையை பாருங்க, சும்மா சூப்பர். என்ன இடமா அது? என்ன இட? ராகி ராகி அடை. உங்க குழந்தைய பார்த்தா ஸ்பெஷல் சைடு மாதிரியே தெரியல. கை வை. நல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, நார்மலா வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் கேக்க கை வை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு வார்த்தையை கேட்கணும் தான் நான் ரொம்ப தவம் இருந்துட்டு இருக்கேன். ஆட்டத்தை வேகட்டும், திருப்பி போடு. எல்லாருடைய வாழ்த்துக்கள் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, மன நிறைவு தருது. எப்படி எனக்கு வந்து இந்த சந்தோஷத்தெல்லாம் எப்படி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுனே தெரியல. அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறேன் சில நேரங்களில். எவ்வளோ பெரியவங்கெல்லாம் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும்போது. அப்பாடி, தண்ணி வேணுமா? என்ன தண்ணி குடிப்பேன்? பச்சை தண்ணியா? வெந்நீர் இருக்கு, குடிக்கணும். சரியா, வரேன், டம்ளர் ஊத்துறேன் இரு. அப்படிதான், ஆமாம், எச்சு பண்ணக்கூடாது. சரியா, தட்டு எடு, தட்டு எடுத்து வர வர இருங்க. நித்யா வருவா, அடை ரெடியா இரு. சூப்பரா அப்பா ரெடி இருக்கு, செம்மையா இருக்கா? சரி சாப்பிடு அம்மா, வர. என்ன ஊட்டி உண்ணுமாடா? சரி ஓகே, ஊட்டி வர்றேன். என்ன? சரி ஓகே, ஓகேவா? சரி இப்போ உட்கார, ஆறட்டும், அம்மா தான் வரேன். இன்னொன்று ஊற்றி எடுத்துகிட்டு வரேன். என்ன? சரி ஓகே. வீட்டிலே முருங்கைக்கீரை இருக்கிறதுனால நல்லா நிறையவே பறித்து சூப்பராக தட்டி போட்டு இது மூணு வேலையுமே நான் சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்ல மாவு அரைச்சின்னு வந்து வச்சுட்டேன் ஒரு அஞ்சு கிலோ. பார்த்தீங்கன்னா ராகி கூழுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இது மத்தியானமா மோர் விட்டு கலக்கி குடிக்கணும் எங்கள் அப்பாவுக்கு. எனக்கு எல்லாம் பிரியாவுக்கு கொடுத்து விட்ருக்கேன் இது. அதுக்கப்புறமா வெயில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் குடிப்போம் மத்தியானமா. காஃபி கொடு, அவங்க அப்பா எப்பயுமே இந்த கடையில் இருக்கிறதுனால டீ காஃபி குடிச்சிட்டே இருப்பார். அதை கொடுக்காம இதை கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. சரி, இதை நித்யா கொடுத்துட்டு அவரை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் காலையிலே பிராணாயாமம் யோகா எல்லாமே அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னால் எழுந்த காலையில் 6 மணிக்கெலாம் உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தினமுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம், அதாவது சீக்கிரமாக எழுந்து இந்த மாதிரி சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு கடையில் நிறைய ஒர்க் இருந்ததுன்னா முடியாது, ஆனாலும் இப்போ நித்யாக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு அழகாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிறா, அதனால் வந்து பிராணாயாமம் மூச்சு பயிற்சி அந்த இதெல்லாம் கரெக்டாக செய்கிறா பாருங்கள். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவள் செய்யும்போது அவளுக்கு வந்து அந்த அவளுக்கு ஏற்கனவே மூச்சு வந்து வாயால் தான் விடுவா. எப்படின்னா மூக்கு ஃபுல்லாக அவளுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மூக்கு வந்து சின்னதாக இருக்கிறதுனால அவளால் சுவாசிக்க முடியாது, வாயை திறந்துட்டு தான் தூங்குவா, அப்போ வாயால் தான் சுவாசம் பண்ணுவா. இப்போ வந்து இந்த பிராணாயாமம்லாம் பண்ணும்போது அவளுக்கு வந்து சுலபமாக அவளால் வந்து தூங்க முடியுது, மூச்சு வந்து மூக்கு வழியாக சுவாசம் நல்லா வருது. இதை தினமும் விடாமல் பண்ணணும். இந்த மாதிரி கையில் தட்டுறதுனால உடம்புல இருக்கிற ரத்த நாளங்கள்லாம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். நான் வந்து பிசியோவுக்கு ஐசின் போயிருந்தேன் இவ்வளவு, அப்போ வந்து நிறையா இந்த மாதிரி செய்ய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி, அப்போ வந்து நிறையா வேலைகள் சின்ன சின்னதாக செய்ய சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரு ட்ரெயினிங் தான் வந்து நான் இப்போ வீட்டில் அவள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் பார்த்து ஸ்பீச் தெரப்பியும் அப்படி தான், 1 ஹவர் உட்காந்து அவங்க எப்படிலாம் அவள் சொல்லித்தராங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டு வந்து அவளுக்கு வந்து வீட்டில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும் கற்றுக் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியட்லாம் வந்ததுனால எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. போகிற இடம் வந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி தான் போகணும், அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். பஸ் வசதியும் அவ்வளோவா கிடையாது எங்களுக்கு, பைக்கில் தான் அவங்க அப்பா அழைச்சின்னு போவார். அப்பாயின்மெண்ட் வந்து எங்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் தான், ஸ்பீச் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி எதாக இருந்தாலுமே வாரத்துக்கு 1 நாள் தான் அழைச்சிட்டு போக முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் அவள் மேலே உள்ள அதீதமான அன்பு பாசத்தால் அவங்க அப்பா அவளை உட்கார வச்சு பைக்கில் பின்னால் உட்கார வச்சு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிண்டு அவளை பத்திரமா அழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு வருவார். நான் வந்து பிரியாவையும் கடையும் பார்த்துப்பேன். அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நீ தான் உழ போகிற, ரெடி ஆகி சேர் என்ன பண்ணுச்சு, தொப்பு உழ பார்த்து கையில் என்ன வச்சிருக்க, ஏது இது, ஏதுமா பிரியா ஃப்ரெண்டு கொடுத்தாளா, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு, அது என்ன, அது என்ன டேஸ்ட், புளிக்குது, வெரி குட். எனக்கு வேணாம்ப்பா, மூஞ்சா பாரு நல்லா, ஐ துப்ப கூடாது சாப்பிடு, நல்லது. நீ இது எங்க எடுத்துட்டு போற, நீ இது எங்க, முளகா பொடி வேணுமா, பாரு நல்ல நாக்கு நீட்டு தான் உனக்கு, நாக்கு அப்படியே கட் பண்ணி விட்டுறேன் இரு, ஆளை பாரு நல்லா, மிளகா பொடி வேணுமா, உப்பு மிளகா பொடி, சரி இது வேணாமா, இது யாருக்கு எடுத்துகிட்டு போகிற, யாருக்கு கொடுப்ப, உன் ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுக்க போறியா, இல்லை அச்சியாவுக்கு, அடித்தாலும் பிடிச்சாலும் அச்சையாக தான் வேணும் உனக்கு, ருச்சியாவா, என்னடி அச்சையா ருச்சியா, ஆ ஆ அப்புறம் ஆ ஏப்பா எத்தனை ஃப்ரெண்டு இல்லை உனக்கு, எல்லாரையும் பிடிக்குமா, அடியே தங்கமே எல்லாரும் ஜாலியாக இருக்கும். ஏன் பூ வாங்கிறது நாகர்கோவில் போகணுமா, சரி அப்பாட்ட சொல்லு, என்ன என்னன்னு கேட்பேன், அப்பாக்கிட்ட என்ன கேட்பேன், ரோஜா பூ வேணும்னு கேட்பியா, அடேங்க அப்பா, சரி ஓகே அப்பா வரட்டும், என்ன அதான் அப்பா நிறைய செடி வாங்கியிருந்துருக்காரு, தினமும் தண்ணி ஊற்று, ரோஜா பூ வரும், இதுக்கோசம் 1 மணி நேரம் அவனுக்கு ட்ராவல் பண்ணி அவனுக்கு பூ வாங்கிட்டு வரணுமா, பூ வேணுமா, பூ செடிக்கு தண்ணி ஊற்றுனா ரோஜா பூ வரும், வேலை செய், ஸ்கூல் விட்டு சாயங்காலம் வந்து செய்யணும், அவ்வளோ ரோஜா செடி வாங்கி வந்துருக்காரு, பொண்ணுக்கு பூ வேணுமென்னு தான் இல்லை,
நீ ஸ்கூல் விட்டு வந்து சாயங்காலம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும், அதுவும் நல்ல தண்ணி ஊற்றினா தான் வருது, இல்லைன்னா உப்பு தண்ணி ஊற்றினா பேன் போயிடும், பேன் போயிடும். சரியா, தண்ணி ஊற்றி வச்சா சூப்பராக நிறைய பூக்கும். ஓகே, என்னம்மா தண்ணி குடிக்கலையா, தாகமா இருக்கா? அப்படி எங்க அப்பா குடி உன யார் வேணான்னு சொன்னா? ஸ்கூல்லையா? ரெண்டு பாட்டில் எடுத்துட்டு போறியா? சரி ஓகே, மணி ஆயிடுச்சு, போலாமா? போலாம், எஸ் போலாம். ஹாப்பியா இரு, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, உன் ஃப்ரெண்டுக்கு எல்லாரும் கொடுத்துட்டு ஹாப்பியா இரு. என்ன, பாய், தேங்க்யூ ஃபார் ஐடி கார்டு, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய். செல்லக்கட்டி அப்போ வந்தாச்சு, சரிடா.